ஆழ்வார் எம்பெருமானார், ஜீயர் திருவடிகளே சரணம், எறும்பியப்பா திருவடிகளே சரணம், திருமலை ஸ்ரீ அண்ணா பங்கார் திருவடிகளே சரணம், திருப்பதி கிருஷ்ணமாச்சாரியர் திருவடிகளே சரணம். பூர்வ தினசரியுடைய அர்த்தம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல 13வது ஸ்லோகம் வரை அர்த்தம் பார்த்துட்டோம். மேலே 14வது ஸ்லோகத்திலிருந்து அர்த்தம் பார்க்கணும். இந்த முதல் ஸ்லோகம் இந்த பிரபந்தத்திலே ஆச்சாரிய வந்தனம். அதுக்கு மேலே 2வது ஸ்லோகத்திலிருந்து 13வது ஸ்லோகம் வரை முன்னுரையாக காட்டப்படுகிறது. இந்த பிரபந்தத்துக்கு எந்த சன்னிவேசத்திலே இது ஏற்பட்டது, மணவாழ மாமனிகள் சந்நிதிக்கு போகக்கூடிய காலத்திலே எறும்பியப்பாவும் அந்த சமயத்திலே பெரிய பெருமாளை சேவிக்க போகிறார். எதிர்பாராமல் மணவாழ மாமனிகளுடன் ஒரு சந்திப்பு ஏற்படுகிறது. அப்பொழுது மணவாழ மாமனிகளை பார்த்து எறும்பியப்பா மிகவும் ஆச்சரியப்படுகிறார். இப்படி ஒரு விலட்சணமான ஒரு ஆச்சாரியரா என்று அதிசயப்பட்டு இந்த முதல் 13 ஸ்லோகங்களிலே, அந்த 12 ஸ்லோகங்களிலே அந்த விஷயத்தை எடுத்து காட்டினார். எப்படி மணவாழ மாமனிகள் தன்னுடைய மனதிலே துவயத்தினுடைய அர்த்தத்தையே அனுசந்தானம் செய்து கொண்டிருக்கிறார் என்று அந்த விஷயத்தையும் பார்த்தோம். அவருடைய உதடுகள் துவய மகாமந்திரத்தையே சொல்லிக் கொண்டிருக்கிறது. மனதானது அந்த துவயத்தின் அர்த்தமாக எம்பெருமானையே தியானித்துக் கொண்டிருக்கிறது என்று ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், எம்பெருமான் நம்மாழ்வார் உருவத்திலே இருக்கிறான். அந்த நம்மாழ்வாருடைய திருவடிகளாக எம்பெருமானார் இருக்கிறார். அந்த எம்பெருமானாரையே தியானித்துக் கொண்டிருக்கிறார் மனதிலே என்றும் அர்த்தம். இதிலே பஞ்சகால பாராயணர்கள் என்ற விஷயத்தையும் பார்த்தோம். ஒரு நாளை ஐந்தாக பிரித்துக் கொண்டு அபிகமனம், உபாதானம், இஜ்ஜா, சுவாத்தியாயம், யோகம் என்று இந்த 5 பகுதிகளாக ஒரு நாளை பிரித்துக் கொண்டு வைதிகர்கள் எப்படி அந்த அனுஷ்டானங்களை செய்வார்கள், அதை மணவாழ் மாமனிகள் எப்படி செய்கிறார். காலையிலே எழுந்து கொள்வது, அதற்கு மேலே திருவாராதனத்துக்கு பொருட்கள் சேகரித்தல், அப்புறம் இஜ்ஜா என்பது திருவாராதனம் செய்தல், அதற்கு மேலே சுவாத்தியாயம் என்பது அத்தியனம் செய்தல், பாசுரங்களுக்கு ரகசிய கிரந்தங்களுக்கு அர்த்தங்களை பார்த்தல், அதற்கு மேலே யோகம் என்பது கடைசியிலே இருக்கக்கூடிய அந்த காலம். அதிலே எம்பெருமானியை தியானித்துக் கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்று பார்த்தோம். இது காலை அருணோதயத்திலிருந்து ராத்திரி சயனத்துக்கு போகும் வரை இருக்கக்கூடிய காலங்கள். முதல் காலம் என்பது அபிகமனம், 2வது காலம் பகல் வேளை, அதிலே உபாதானம் பொருட்கள் சேகரித்தல், 3வது காலம்தான் திருவாராதன காலம். 12 மணிக்கு மேலே 2 மணிக்குள்ளே தேவ காலம் என்று சொல்வார்கள். அந்த சமயத்துல தான் எம்பெருமானுக்கு திருவாராதனம் செய்யணும். அதற்கு மேலே சுவாத்தியாயம், சாஸ்திர விசாரங்களை தான் பண்ணக்கூடிய சமயம். அதுக்கப்புறம் மாலை பொழுதிலே மீண்டும் திருவாராதனம் செய்து ராத்திரிகளை யோகத்திலே அமர்ந்திருத்தல் என்று காட்டுகிறார்கள். இந்த விஷயத்தையெல்லாம் நாம இதுவரைக்கும் பார்த்துட்டோம். மேலே இப்ப 14வது ஸ்லோகத்திலிருந்து இந்த பிரபந்தத்துடைய விஷயம் ஆரம்பிக்கிறது. முதல்ல 14வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். பரேத்யுஹு பஷ்சிமே யாமே யாமின்யா சமுபஸ்திதே பிரபுத்ய சரணம் கத்வா பராம் குரு பரம் பராம். இதிலிருந்து தொடர்ச்சியாக 23வது ஸ்லோகம் வரை சேர்த்து பார்க்கப்படுகிறது. எப்படி மணவாழ் மாமனிகள் காலையிலே எழுந்திருந்து அனுஷ்டானங்கள் எல்லாம் செய்து பெரிய பெருமானுடைய சன்னதிக்கு போவதற்கு தயாராகிறார், அப்படிப்பட்ட மணவாழ் மாமனிகள் நான் வணங்குகிறேன் என்று அந்த 23வது ஸ்லோகத்திலே இதை முடிக்கிறார். அந்த 14வது ஸ்லோகத்திலிருந்து 23வது ஸ்லோகம் வரை அர்த்தமானது தொடர்ந்து வருகிறது. இப்போ இந்த 14வது ஸ்லோகத்துக்கு பதவுரை பார்க்கலாம். பரேத்யுஹு, தமக்கு எதிர்பாராமல் மாமனிகளோடு சேர்த்து ஏற்பட்ட மறுநாளில்
மனவாழ் மாமனிகளை சேவித்து விடுகிறார். அதற்கு அடுத்த நாள் காலையிலே மனவாழ் மாமனிகளுடைய அனுஷ்டானத்தை எறும்பியப்ப பார்த்து அதை அனுபவிக்கிறார். அதை தான் இங்கே ஏற்படுத்தியிருக்கார். அந்த மறுநாளிலே யாமின்யாக இரவினுடைய பஸ்டிமே யாமே கடைசியான நாலாவது ஜாமத்திலே சமுபஸ்தித்தே சதி அது கிட்டின அளவில் அந்த நாலாவது யாமம் வந்த சமயத்திலே மாமுனிகள் பிரபுத்திய தூக்கம் விழித்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாமுனிகள் அந்த ராத்திரியிலே கடைசி பொழுது அருணோதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிற அந்த சமயத்திலே தூக்கம் விழித்து பராம் உயர்ந்த குரு பரம்பராம் எம்பெருமான் தொடக்கமாக நம்முடைய தம்முடைய ஆச்சாரியரான திருவாய்மொழி பிள்ளை முடிவாக உள்ள ஆச்சாரியர்களின் தொடர்ச்சியை சரணம் கத்வா தியானித்து சரணம் புகுந்து இந்த ஸ்லோகத்திலே மனவாழ் மாமனிகள் எழுந்திருக்கக்கூடிய அந்த செயலை காட்டுகிறார். எழுந்திருக்கும் பொழுதே நாம நம்முடைய குரு பரம்பரையை உயர்ந்ததான அந்த குரு பரம்பரையை தியானித்துக் கொண்டே எழுந்திருக்க வேண்டும். நாம எப்போ எழுந்திருக்கணும்னா பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்திருக்க வேண்டும். காலையில 4 மணி கிட்டத்தட்ட அந்த 4 மணி பொழுதிலே எழுந்திருந்து முதல்ல ஆச்சாரியர்களை தியானம் செய்து கொள்ள வேண்டும் என்று இங்கே காட்டுகிறார். இப்போ இந்த ஸ்லோகத்துடைய வியாக்கியானத்தை பார்க்கலாம். முதல்ல ஒரு கேள்வி கேட்டுக்கிறார், எதற்கு இந்த பிரபன்னர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எம்பெருமானே சித்தோபாயம் அதாவது உறுதியாக இருக்கக்கூடிய உபாயமாக எம்பெருமானுடைய திருவடிகளே இருக்கு, அதை மோட்சத்துக்கு உபாயம் என்று நாம் பற்றிவிட்டோம், அப்படிப்பட்ட அந்த அதிகாரியானவன் எல்லா தர்மங்களையும் விட்டுவிட வேண்டும் என்று கண்ணன் எம்பெருமான் கீதையிலே சொல்லியிருக்கிறான். சரம ஸ்லோகத்திலே சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜ எல்லா தர்மங்களையும் விட்டு என்னையே உபாயமாக பற்று என்று அங்கே சொல்லியிருக்கிறான். அப்படி சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இருக்க எதற்காக இவர்கள் நித்தியானுஷ்டானங்கள்லாம் செய்யணும் கர்மானுஷ்டானங்கள்லாம் செய்யணும் என்று கேட்டுக்கொண்டு அதற்கு முதலே விடைய சொல்கிறார். இது பகவத் கைங்கரியமாக எல்லா கர்மங்களையும் இவன் அனுஷ்டிப்பான். இவன் அனுஷ்டிப்பதனாலே பெரியவர்கள் அனுஷ்டிக்கிறார்கள் என்று பார்த்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சாமானியர்களும் இந்த கர்மத்தை விடாமல் செய்வார்கள். ஆக இந்த கர்மமும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும், இந்த லோகமும் நன்றாக அசுபிக்ஷமாக இருக்கும் என்று இப்படி இருக்கக்கூடிய காரணத்தினாலே இந்த அதிகாரி எம்பெருமானுக்கு கைங்கரியமாக எம்பெருமானுடைய மங்களாசாசனத்துக்கு வைதிகத்திலே ஈடுபாடு உள்ளவர்கள் இருக்க வேண்டும் என்பதனாலே இந்த கர்மங்களை அனுஷ்டிக்கிறான் என்று காட்டுகிறார். மனவாழ் மாமனிகள் பரமைகாந்தி அதாவது மிக உயர்ந்த அதிகாரி, அவர் இந்த பஞ்சகால பாராயணம் என்று சொல்லப்படுகிற அபிகமனம் உபாதானம் இஜ்ஜை சுவாத்தியாயம் யோகம் ஆகிய இந்த 5 விஷயங்களையும் பகவத் கைங்கரியமாக அனுஷ்டிப்பார் என்று இங்கே எடுத்து விளக்குகிறார். இப்ப இதை சரி இவர் அனுஷ்டிக்கட்டும், அதான் நமக்கு என்ன என்று நாம கேட்டோம் என்றால் சாஸ்திரத்திலே சொல்லுகிறது குருவின் நித்திய கர்மானுஷ்டானங்களை சிஷ்யன் அனுசந்தித்து அவர் எப்படியெல்லாம் இருக்கிறார் அவர் என்னென்ன கைங்கரியங்கள் எல்லாம் செய்கிறார் என்று நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுவதாலே அதை இந்த ஆச்சாரிய பக்தி இருப்பவராக எறும்பியப்பா இருப்பதனாலே இந்த தினச்சரியா என்ற பிரபந்தத்திலே அவர் அதை அருள் செய்கிறார் என்று இங்கே காட்டுகிறார். முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் இந்த முன்னுரையிலேயே இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களை அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய கோஷ்டியை அந்த பங்கியை பாவனமாக்குவது அதாவது சுத்தப்படுத்துவது மாமனிகளுடைய வைபவம் என்று இருப்பதனாலே அதையும் இப்ப அந்த காரணத்தினாலையும் எறும்பியப்பா அதை நினைத்து பார்க்கிறார் என்று காட்டுகிறார். மேலே அடுத்த ஸ்லோகத்திலே ரகசிய கிரயத்தின் அர்த்தத்தை மாமனிகள் அனுசந்தானம் செய்வது காட்டப்படுகிறது. அப்படி அது சொல்லப்படுவதனாலே அந்த ரகசிய கிரயத்தை நாம் அனுசந்திப்பதற்கு முன்பு எப்பொழுதுமே குரு பரம்பரா தியானம் செய்துவிட்டே அந்த ரகசிய கிரயத்தை நாம் அனுசந்திக்கணும். அந்த காரணத்தினாலும் முதலிலே மாமனிகள் குரு பரம்பரையை அனுசந்திக்கிறார், அதை இங்கே எறும்பியப்பா எடுத்து காட்டுகிறார் என்று இந்த விஷயத்திலே காட்டுகிறார். அடுத்தது 15வது ஸ்லோகம். தியாத்வா ரகசிய திருத்தயம் தத்வ யாத்தாத்மிய
தர்ப்பணம் பரவியூகாதிகான் பத்திஹூ பிரகாரான் பிரணிதாயச்ச தத்துவ யாத்தாத்மிய தர்ப்பணம். இந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்தின் உண்மையான வடிவங்களை கண்ணாடி போல் தெரிவிப்பனவாகிய தர்ப்பணம் என்றால் கண்ணாடின்னு அர்த்தம். தர்ப்பணம் சொன்னா அது நாம பண்ற பித்திரு கைங்கரியங்கள்லாம் பண்றோம் இல்லையா, அது தர்ப்பணம்னு பேர். இது தர்ப்பணம். தர்ப்பணம் என்றால் கண்ணாடி. இந்த ஆத்மாவுடைய உண்மை சுரூபத்தை காட்டக்கூடிய இது ரகசிய திருத்தயம். இந்த ரகசிய திரயம் என்று சொல்லப்படுகிற மூன்று விஷயங்கள் திருமந்திரம், துவயம், சரம ஸ்லோகம், இந்த மூன்று ரகசியங்களையும் தியாத்வா அர்த்தத்துடன் தியானம் செய்து பரவியூக ஆதிகான் பரம் வியூகம் முதலியனவான பத்திஹு பத்யுஹு சர்வ ஜெகத்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய பிரகாரான் ஐந்து நிலைகளை பிரணிதாயச்ச தியானம் பண்ணி. இப்போ முதல்ல எழுந்தவுடனே குரு பரம்பரையை தியானம் பண்ணுகிறார். அதற்கு அடுத்து என்ன செய்கிறார் என்ற விஷயத்தை இந்த ஸ்லோகத்திலே காட்டுகிறார். இதை நம்ம அனுசந்தானம் பண்ணிட்டு வந்தாலே, இதை நம்ம பார்த்துன்னு வந்தாலே நாம ஒரு நாள்ல என்ன செய்யணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். மாமனிகள் என்ன அனுஷ்டானம் செய்தாரோ அதை நாம் அனுசரித்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுக்கு இப்ப வியாக்கியானம் பார்க்கலாம். இந்த ஜீவாத்மாவுடைய சொரூபம் அது எப்படி இருக்கும்னா மூன்று விதமா இருக்கும். அனன்யாக சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்யத்துவம் என்று மூன்று விஷயங்கள். அனன்யாக சேஷத்துவம்னா என்னது? சேஷத்துவம்னா எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருப்பது. அனன்யாக சேஷத்துவம்னா எம்பெருமானுக்கு மட்டுமே அடிமைப்பட்டிருப்பது, வேறு யாருக்கும் அடிமைப்படாமல் இருப்பது. அனன்ய சரணத்துவம்னா எம்பெருமானை மட்டுமே நம்ம உபாயமாக பற்றுவது, அவனையே சரணமாக கொள்வது. அனன்ய போக்யத்துவம்னா எம்பெருமானை மட்டுமே அனுபவிப்பது, எம்பெருமானால் மட்டுமே நாம் அனுபவிக்கப்படுவது. நாம வந்து வேற யாராலும் அனுபவிக்கப்படக்கூடாது, நாமும் வேற விஷயத்தை அனுபவிக்க கூடாது. இப்படி இதுதான் உண்மை சொரூபம், இந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய சொரூபம். அதை எது காமிக்கிறது என்று பார்த்தா இந்த ரகசிய திரயம் காட்டுகிறது. அது திருமந்திரம், துவயம், சரம ஸ்லோகம் என்று மூன்று ரகசியங்கள். திருமந்திரம் என்பது அஷ்டாட்சரி நாராயண மந்திரம். அதிலே மூன்று பதங்கள் இருக்கு, பிரணவம், நமசு, நாராயண, நாராயணாயே என்கிற பதம். இதிலே இந்த அனன்யார சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அதுக்கப்புறம் அனன்ய போக்யத்துவம், இது மூன்றுமே இந்த மூன்று பதங்களிலே காட்டப்படுகிறது. துவய மகா மந்திரம் என்பது என்னது? பெருமாளை சரணாகதி செய்வது முதல் பதம், முதல் வாக்கியம். இரண்டாவது வாக்கியத்திலே பெருமாளிடத்திலும் பிராட்டியிடத்திலும் கைங்கரியத்தை பிரார்த்திப்பது, இது துவய மகா மந்திரம். முதல் வாக்கியத்திலே பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பெருமாளுடைய திருவடிகளே நமக்கு உபாயம் என்று நாம அறுதியடைகிறோம், அதாவது உறுதியாக அதை கொள்கிறோம். அப்படி சரணடைந்த பின்பு எதை நாம பிரார்த்திக்க போறோம் எம்பெருமாளிடத்திலே? பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் சேர்ந்து தன்னலமற்ற கைங்கரியம் வேண்டும் என்று நாம பிரார்த்திக்க போறோம். இது துவய மகா மந்திரம். அடுத்தது சரம ஸ்லோகம், கீதா சரம ஸ்லோகம். எல்லா தர்மங்களையும் விட்டு எம்பெருமானையே உபாயமாக நாம் பற்ற வேண்டும். அது எம்பெருமான் முதல் வரியிலே ஆணையிடுகிறான், எல்லா தர்மங்களையும் விட்டு என்னையே உபாயமாக பற்று என்று சொல்லுகிறான். நீ பற்றக்கூடிய பற்றும் உபாயம் இல்லை, நான் ஒருவனே உபாயம் என்று அந்த இடத்துல சொல்றார். அடுத்தது இரண்டாவது வரியிலே, அப்படி யார் என்னிடத்திலே விசுவாசத்துடன் பற்றுகிறார்களோ, என்னை சரணடைகிறார்களோ, அவர்களுடைய துன்பத்தை நான் போக்கி அவர்களுக்கு எல்லா பாபங்களிலிருந்தும் மோட்சத்தை அளிக்கிறேன் என்று சொல்லுகிறான். இது இந்த ரகசியம் என்று சொல்லப்படுகிற விஷயம். இது எதை காட்டுகிறது என்றால் இந்த ஆத்மாவுடைய சொரூபத்தை நன்றாக வெளிக்கொணர்கிறது. அதற்கு மேலே அதனாலே முதல்ல குரு பரம்பரையை அனுசந்தானம் செய்துவிட்டு அதற்கு பிறகு ரகசிய திரயத்தையும் அனுசந்தானம் செய்கிறார், அதை தியானம் செய்கிறார் மனவாளமன்னர்கள். அதற்கு மேலே என்ன சொன்னார்? பரவியூகாதிகான் பத்யுஹு, இந்த எம்பெருமானுடைய ஐந்து நிலைகளை அவர் தியானிக்கிறார் என்று காட்டுகிறார். எம்பெருமானுடைய ஐந்து நிலைகள் என்னெல்லாம்? பரமவதத்தில் இருக்கக்கூடிய நிலை பரம் என்று, பரத்துவம் என்று சொல்லப்படுகிற நிலை. அது நித்தியசூரிகளுக்கும் முக்தர்களுக்கும் எப்பொழுதும் அனுபவிக்கும்படி இருக்கக்கூடிய அந்த நிலை. அது நமக்கு எட்டாக்கணி. நாம இங்கே சம்சாரத்தில் இருக்கோம், எம்பெருமான் பரமவதத்திலே நித்தியர்களுடனும் முக்தர்களுடனும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான்.
அது முதல் நிலை. அடுத்தது வியூகம். வியூகம் என்பது திருப்பார்கடலிலே எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கிறான். அங்கே எதற்காக பள்ளி கொண்டிருக்கிறான்? பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் வந்து அவர்களுடைய குறைகளை முறையிட்டு பிரார்த்திப்பதற்காக அங்கே திருப்பள்ளி கொண்டிருக்கிறான். அது வியூக நிலை. அடுத்தது விபவ நிலை. விபவம் என்றால் அவனுடைய அவதாரங்கள். அசுர ராட்சசர்கள்லாம் இந்த உலகத்திலே அதிகமாக அதர்மம் செய்யும் பொழுது தானே அவதாரங்கள் செய்து இந்த சாதுக்களை எல்லாம் ரட்சிக்கிறான், அசுரர்களை எல்லாம் கொல்லுகிறான். இது எம்பெருமான் எடுக்கக்கூடிய அவதாரங்கள். ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம் என்று பல அவதாரங்கள். என்னின்ற யோனியமாய் பிறந்தாய், இமையோர் தலைவா என்று ஆழ்வார் சொல்லும்படிக்கு எத்தனையோ அவதாரங்கள். நமக்கு தெரிஞ்சது தசாவதாரம் நம்ம பொதுவா பார்க்கிறோம், ஆனா எத்தனையோ அவதாரங்கள் எம்பெருமான் எடுத்திருக்கான். அப்படி இருக்கக்கூடிய அவதாரங்கள் தான் விபவம் என்கிற நிலை. அடுத்தது நான்காவது நிலை அந்தரியாமி என்கிற நிலை. எம்பெருமான் எல்லா சேத்தன பொருட்கள், எல்லா அச்சேத்தன பொருட்கள், ஞானம் இருக்கக்கூடிய பொருட்கள், ஞானம் இல்லாத பொருட்கள், இது எல்லாவற்றுக்குள்ளும் எம்பெருமான் உள்ளும் புறமும் வியாபித்திருக்கக்கூடிய அந்த நிலை. எல்லா இடத்திலும் பரவி எம்பெருமான் இருக்கக்கூடிய நிலை. ஞானிகளுடைய ஹிருதய கமலத்திலே உருவத்துடன் நன்றாக பிராட்டியுடன் எழுந்தொள்ளியிருக்கிறான். அதையும் அந்தரியாமியிலே சேர்ப்பார்கள். இப்படி அந்தரியாமி நிலை என்பது நான்காவது நிலை. அதற்கு மேலே கடைசியாக அர்ச்சாவதாரம் என்கிற நிலை. இப்படி மற்ற நிலைகளைப் போல அடைவதற்கு தடைகள் இல்லாமல், அதாவது இப்ப பரமபதத்தை பார்த்தோம்னா அது தேசத்தாலே வேறுபட்டிருக்கிறது, ஏதோ ஒரு ரொம்ப தூர தேசத்துல இருக்கு. விபாவதாரத்தை பார்த்தோம்னா அது காலத்தாலே வேறுபட்டிருக்கு. இப்ப ராமாவதாரம் எடுத்த காலத்திலே நாம எங்க இருந்தோமோ தெரியாது, ஆனா இப்ப நாம ராமாவதாரத்தை அனுபவிக்க முடியுமானா? இப்ப அனுபவிக்க முடியாது. அதே அந்தரியாமியை பார்க்கும்போது அது அதிகாரி விசேஷத்தாலே தான் அனுபவிக்க முடியும். யோகிகள் எல்லாம் அந்தரியாமியை பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும், ஆனா நம்மை போன்ற சாமானியர்கள் அந்தரியாமியை அனுபவிக்க முடியாது. இப்படி எந்த குறையும் இல்லாமல் எல்லோரும் அனுபவிக்கும்படி இருக்கக்கூடிய நிலைக்கு அர்ச்சாவதார நிலை என்று பெயர். அது எம்பெருமான் கோயில்களிலும் கிரகங்களிலும் திருமாளிகைகளிலும் மடங்களிலும் எழுந்திருக்கக்கூடிய அந்த நிலை. இது அவனுடைய ஐந்தாவது நிலை. அவனுடைய திருமேனி கல்லாலே செய்யப்பட்டிருக்கலாம், உலோகங்களாலே செய்யப்பட்டிருக்கலாம், மரத்தாலே செய்யப்பட்டிருக்கலாம். எப்படினாலும் அந்த எம்பெருமானுடைய திருமேனியை ஆராயாமல், அதுவும் சுத்த சத்துவம் என்ற நிலையிலே நாம் உணர்ந்து எம்பெருமானுடைய திருமேனி என்று ஆகிவிட்டது என்றால் அது சுத்த சத்துவமாக ஆகிவிடும், அது உயர்ந்த திருமேனியாக ஆகிவிடும். அது எந்த வஸ்துவாலே செய்யப்பட்டதாக இருந்தாலும் அது நமக்கு உத்தேசியம் என்று காட்டுகிறார்கள். இது ஐந்து நிலைகள், எம்பெருமானுடைய ஐந்து நிலைகள். இந்த ஐந்து நிலைகளை மாமுனிகள் தியானம் செய்கிறார் என்று இந்த ஸ்லோகத்திலே காட்டப்படுகிறது. அதற்கு மேலே ஆறாவது நிலையும் நம்முடைய சாஸ்திரத்திலையும் ஆச்சாரியர்களுடைய வாக்குகளையும் நாம் பார்த்தோம். பெரியாழ்வார் திருமொழியிலே பெரியாழ்வார் பீதகவாடை பிரானார் பிரம்மகுரு ஆகி வந்து என்று எடுத்து சொல்றார். அதாவது ஆச்சாரியன் என்ற நிலை, அது பகவானுடைய இன்னொரு நிலையாகவே கருதப்படுகிறது. பகவான் கோயில்களில் இருக்கும் பொழுது அவன் பேச மாட்டான், நடக்க மாட்டான், ஒரே இடத்திலே இருந்து கொண்டு இருப்பான். அப்படி இல்லாமல் பேசும் பெருமாளாக இருப்பவர் நம்முடைய ஆச்சாரியன். நமக்கு எல்லா விஷயங்களையும் எடுத்து ஞானத்தை புகட்டி நம்மை வளர்த்து விடக்கூடிய அந்த ஆச்சாரியனாகவும் எம்பெருமானே இருக்கிறான் என்று இப்படி இந்த எல்லா நிலைகளையும் மாமுனிகள் அனுபவிக்கிறார். இது இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அதற்கு மேலே பதினாறாவது ஸ்லோகத்திலிருந்து அவருடைய அனுஷ்டானங்களை பார்க்கணும். முதல்ல இப்போ காலையில எழுந்தவுடன் அவர் என்ன தியானம் செய்கிறார், எதை தியானம் செய்கிறார் என்று பார்த்தோம். அருணோதயத்திலே நாம் எழுந்திருந்து நம்முடைய பகவத் தியானத்தை எல்லாம் முடித்து அடுத்தது ஸ்நானம் செய்து தீர்த்தமாடி அடுத்தடுத்த கர்மானுஷ்டானங்கள் எல்லாம் செய்து சூரியோதயத்தின் பொழுது நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று மேலே காட்டப்போகிறார். இப்ப பகவத் தியானத்தையும் ஆச்சாரிய தியானத்தையும் பார்த்தோம். மேலே இருக்கக்கூடிய விஷயங்களை அடுத்த முறை பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், எறும்பியப்பா திருவடிகளே சரணம், திருமலை ஸ்ரீ அண்ணா அப்பங்கார் திருவடிகளே சரணம், திருப்பதி கிருஷ்ணாச்சாரியார் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் கோயில் .org. KOYIL
www.gmail.org.